ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலக்கல் செல்வி யூடியூப் சேனலில் இன்றைக்கி சிறுகிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரோஸ்ட்டை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சிறுகிழங்கை எடுத்துக்கோங்க. அது அந்த மாதிரி கத்தியில் சீவிக்கணும், ஏன்னா மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால. பழைய காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, சாக்கில் போட்டு தேய்ப்பாங்க, தரையில் போட்டு தேய்ப்பாங்க. பட் அது க்ளீன் ஆகாது, இன்னும் டஸ்ட்டு தானே ஆகும். ஸோ நம்ம கத்தியில் அந்த மாதிரி சுரண்டிட்டு அதை வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக கிடச்சிரும். அது மாதிரி சுரண்டு சுரண்டு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சாச்சு சிறுகிழங்கை. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க, தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய், வெங்காயம், ஜீரகம் இந்த மூணையும் ஆட் பண்ணி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து வதக்கிறதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சிறுகிழங்கையும் கட் பண்ணி வச்சாச்சு சின்ன சின்னதாக. இது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கருகப்பிலை, அப்புறம் வெங்காயம் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. உருளைக்கிழங்கு வந்து அந்த சிறுகிழங்கு வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா மசாலா ஸ்மெல் போடணும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெயிலேயே இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அது கூட சேர்த்துருக்கோம். தேங்காய், வெங்காயம், ஜீரகம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துருக்கோம். அடுத்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னாலே சீக்கிரமாக இது முடிஞ்சிடும். அப்புறம் சிறுகிழங்கு அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே சட்டுன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த இது சிறுகிழங்கு ரோஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அனுப்போ ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கிற அந்த சிறுகிழங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். எல்லா சிறுகிழங்கையும் அந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் அந்த சிறுகிழங்கோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு செகண்ட் மட்டும் வச்சுருந்தாலே போதும் லிட் போட்டு மூடி. உனக்கு வந்து சிறுகிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடும் சீக்கிரமாகவே. ரொம்ப வேகமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லிட் போட்டு மூடி வச்சுருக்கோம். இது பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் பார்த்தாலே. அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கு, காரசாரமாக நல்லாயிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளிக்குழம்பு இந்த மாதிரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. தனியாக கூட நீங்கள் சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஃபஸ்ட்டு அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியுது பார்த்தாலே உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.